அக்டோபர் 23 பரிசுத்த ஆவியின் வருகை. திருச்சபையின் முதல் நவநாள் ஆரம்பித்தது. இயேசுநாதர் மோட்சத்திற்கு ஆரோகணமானபின் தேவத்தாயும் அப்போஸ்தலர்களும் கூடி பரிசுத்த ஆவியின் வருகைக்காக ஜபத்தில் நிலைத்திருந்தனர். 10ஆம் நாள் பெரும் புயல் காற்று வீசியது. தேவத்தாயின் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் பரிசுத்த ஆவி அக்னி ரூபமாய் இறங்கி வந்தார். மனுதாவதாரத்தின் அலுவல், அன்பின் அலுவல் ஒவ்வொரு மனிதனின் ஆத்மத்திலும் ஒவ்வொருவனும் அந்த அன்பில் பங்கு பெற்று அதை திருப்பி கொடுப்பதால் அந்த அலுவல் முற்று பெற வேண்டும். தம் தயாளத்திற்கு அளவே இல்லா மோட்ச பிதாவானவர் தம திருத்துவத்தின் 3ஆம் ஆளை தேவ சிநேகத்தின் ஆவியை அனுப்பி வைத்தார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விருந்தினரை போலும் வழிகாட்டியாகவும் ஆலோசனை தருகிறவராகவும் தைரியம் ஊட்டுகிறவராகவும் வசிப்பார். அன்பின் ஆண்டவர் நமக்களித்த எல்லா கொடைகளிலும் அவர்தான் பெருங்கொடை. அவர் தேவ சிநேகத்தின் ஆளல்லவா? 2ஆம் தேவாள் உலகத்திற்கு வந்து யாவருக்கும் சம்பாதித்த ஈடேற்றத்தை, இரட்சணியத்தை ஒவ்வொருவரிடமும் உத்தமமாக்க வேண்டியவர். பார்வைக்குரிய அளவில் தேவதாயின் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் வந்த வரைக்கும் உறுதி பூசுதலில் காணக்கூடாத விதமாய் ஒவ்வொருவர் மேலும் வருவதற்கு அது சான்று. கிறிஸ்தவ வாழ்வில் அன்பின் முக்கியத்துவத்தை அந்நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. இறைவனுடைய அன்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கி அதில் ஊன்றிப்போய் உண்பதும் குடிப்பதும் ஓடுவதும் ஆடுவதுமான நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஞான மதிப்பளித்து அது அன்பின் ஒளியாக திகழ வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரவு திருச்சபையின் பரம ரகசியம். பலவீனர்களான அப்போஸ்தலர்கள் பலசாலி ஆனார்கள். விவேகமற்ற அப்போஸ்தலர்கள் ஞானி ஆனார்கள். தன் ஊர் தன் கிராமம் என்று ஒடுங்கிய அற்ப புத்தி உள்ளவர்கள் பரந்த உலகின் மக்களாயினர். பாடுகளின் காலத்தில் பயந்து ஓடி ஒளிந்து இயேசுவின் உத்தானத்திற்கு பின் உயரிய நோக்கமின்றி இந்நேரமாவது இஸ்ரேலரின் அரசியலை திரும்ப எழுப்புவாரா என்று கேட்டார்கள் அல்லவா? இப்பொழுது ஞானோதயம் பிறந்தது, பலம் வந்தது. உலகமெங்கும் போய் போதித்து தங்கள் போதனையின் உண்மைக்கு சான்றாக தங்கள் உயிரை தியாகம் செய்தார். பிரகாசத்தின் பிரவாகத்தை, வெள்ளத்தை புனிதராயப்பரின் முதல் பிரசங்கத்தில் காணலாம். உலகின் பற்பல கோடியிலிருந்து பற்பல மொழிகள் பேசுகிறவர்கள் ராயப்பர் அரேமிக் மொழியில் போதித்தாலும் அதை ஒவ்வொருவனும் தத்த மொழியில் கேட்டான். வேதாகமம் விளங்கியது. உத்தானம், ஈடேற்றம் முதலியவற்றின் பொருள் விளங்கியது. தடுமாற்றம் இல்லை. அந்நாளே 3000 பேருக்கு மேல் மனம் திரும்பினர். மற்ற ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 1000 பேர் மனம் திரும்பினர். இயேசுவின் பேரால் நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரை மறுதளித்து மறைந்து பதுங்கியவர் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக முதல் பாப்பாண்டவராக எல்லா உரிமையையும் கொண்டாடினார். அக்னி ரூபமான நாவுகள் பழைய ஏற்பாட்டை வாசித்தவர்கள் கண்டு கொள்வார்கள். அக்னி ஆத்மார்த்தத்தினுடையவும் பரிசுத்தனத்தினுடையவும் அடையாளம். சுத்தம் செய்து தெளிவை கொடுத்து நீதி செலுத்தும் கடவுளுடைய நிகரில்லா வல்லமையின் அடையாளம். பரிசுத்த ஆவியின் மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஊண்டி பார்த்தவர்களுக்கு விதவிதமான வரப்பிரசாதத்தை கொண்டு வந்தார் என்பது தெரியும். நிறைந்த அருளை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்கள் நிரப்பு பெற்றார்கள் என்றது வேதவாசகம். நிறைந்த இற அருள், அந்தஸ்துக்கு அவசியமான இறை அருள், கேட்கிறவர்களுக்கும் போதிக்கிறவர்களுக்கும் அவசியமான நிறைந்த அருள், இவைகளை கொணர்ந்தார். பரிசுத்த ஆவி அன்பின், அருளின், இரக்கத்தின், சமாதானத்தின் தேவன். உலகை ஒரு புதிய பிரசன்னத்தால் மகிமைப்படுத்தவும் அர்ச்சிக்கப்படவும் ஆறுதல் அளிக்கவும் அகமகிழச் செய்யவும் வந்தார். பரிசுத்த ஆவி வந்தார், போய்விடவில்லை, இருக்கிறார். உலகம் முழுவதையும் நிரப்பினார். திருச்சபையான அவர் ஞான சரீரத்தின் அவயங்கள் நாம். நம்முடைய அலுவல் அவரது பிரசன்னத்தை உலகம் அறியும்படி செய்வதாம். புதுமை. இயேசு சபையின் துணை சகோதரரான புனித அல்போன்ஸ் ரோத்ரிகஸை அறியாதவர்கள் இல்லை. ஜபமாலையை பக்தியால் சொல்லி வந்தபடியினால் அவர் புனிதரானார்.
ஞானத்திலும் தியானத்திலும் முதிர்ந்து விளைந்தார். அவர் வெகு அடக்கமாகவும் பக்தியாகவும் ஜபமாலை சொல்லி வரும்போது சமயத்துக்கு சமயம் அவர் கண்டது ஏதெனில், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லி முடிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் வாயிலிருந்து ஒரு சிவந்த ரோஜா மலர் கீழே விழும். அருள் நிறைந்த மரியாதையை சொல்லி முடிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு வெண்ரோஜா மலர் கீழே விழும். அவைகள் என்ன அழகு, என்ன வாசனை! நிறம் ஒன்றுதான் வித்தியாசமே தவிர மனம் அழகில் அவைகளுக்குள் வித்தியாசம் இல்லை. இதயத்த வேறொரு சம்பவம். புனித பிரான்சிஸ் சபை துறவி ஒருவர் ஒவ்வொரு நாளும் பகர் போசனத்துக்கு முன் ஜபமாலை சொல்லி முடிப்பார். ஒரு நாள் அசனத்திற்கு மணி அடித்த போது அவர் ஜபமாலை சொல்லி முடிக்கவில்லை. பந்திக்கு வரும் முன் அதை முடித்து வருவதாக சிரேஷ்டரிடம் உத்தரவு பெற்றார். வெகு நேரம் வரை பந்திக்கு அவர் வராததால் அவரை அழைத்து வர ஒரு துறவியை சிரேஷ்டர் அனுப்பி வைத்தார். போனவர் நடந்ததைக் கண்டு மயங்கி நின்றுவிட்டார். பக்தியுள்ள துறவி பிரகாச பிரவாகத்தில் மிதந்து நின்றார். அவருக்கு எதிரில் இரு சமணசுகளுடனும் தேவத்தாய் நின்றார். அருள் நிறைந்த மரியே சொல்லி முடித்த ஒவ்வொரு முறையும் அவர் வாயிலிருந்து அழகிய ரோஜா மலர்கள் வெளிவந்தது. சம்மணசுக்கள் அவற்றை ஒவ்வொன்றாய் பொறுக்கி தாயின் சிரசின் மேல் வைத்தனர். அன்னையும் புன்னகையோடு அவைகளை ஏற்றுக்கொண்டார். வேறு இரு சகோதரர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்கள் போன போதும் முன் சொன்ன காட்சியைக் கண்டு மெய் மறந்து நின்றனர். செபமாலை முடிந்த பின் தேவ தாய் மறைந்தார். ரோஜாமலர் பூக்களின் அரசி, செபமாலை செபங்களின் அரசி. நாம் செபமாலை சொல்லும்போது மலர்முடி பின்னி மாமரியின் சிரசிலும் அவர் மைந்தன் இயேசுவின் சிரசிலும் வைக்கிறோம். இதை அறிந்தால் எவ்வளவு பக்தியாகவும் பிரமாணிக்கமாகவும் செபமாலை சொல்லி வருவோம். செபம் கடவுளின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, சந்தோஷ சமாதானத்தின் ஆவியே எங்கள் மேல் எழுந்தருளி வாரும். புயல் காற்று வீசினது போல் வாரும். எங்கள் புத்தியை ஒளியின் வெள்ளத்தில் மூழ்கடியும். பிரகாசமுள்ள எரியும் நெருப்பை போல் எம்மிடத்தில் தங்கும். அச்சுவாலையில் எங்கள் மனதை பழுக்க காய்ச்சி மின்னும் வாளை போலாக்கும். அன்பின் அக்கினி குழம்பால் எங்கள் இருதயத்தை சுத்தி செய்தருளும். அசம்பந்தமான எங்கள் உள்ளத்தை கிறிஸ்துவின் கொதிக்கும் உடலாக மாற்றியருளும். தண்ணீரை அவர் இரசமாக்கினது போல, திராட்சை செடியில் ஓடும் ரசத்தை போல எம்மில் உயிரின் நீரோட்டமாய் இருப்பீராக. செபமாலை இராக்கினியே, பரிசுத்த ஆவியின் உதவியினால் நாங்கள் செபமாலையின் மதிப்பை அறிந்து அதை பக்தியாய் செய்யவும் நாலா பக்கமும் பரப்பவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமீன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சு கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாச்சுக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபித்து எந்தவித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி ஜெபிப்போமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உண்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர்,
வணங்காதிருப்பதை வழித்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கிய பேறுபலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாவுக்கு
வாழ்த்துரைத்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, நாங்கள் அனைவரும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 2:10 துளிகளில் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, எங்களிடம் அன்பும் தியாக சிந்தனையும் நிறைந்திருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 3:10 துளிகளில் பெத்லகேமின் மாட்டு தொழுவில் இயேசு பிறந்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, நாங்கள் அனைவரும் உண்மை வழியான இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்ல வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 4:10 துளிகளில் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, எங்களையே நாங்கள் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 5-10 மணி துளிகளில் 12 வயதில் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, சாவான பாவத்தால் நாங்கள் என்றும் இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். கிருபை தயாபத்து மந்திரம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவேன் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியறலும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப இரக்கமுள்ள கன்னிமா மரியே. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவரி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். க
கபிரேல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய மாதாவென்று எலிசபெத் தம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தினால் உமை துதிப்பது நலமென்று மறை வல்லினரான புனித பொனவந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வச்சித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற நல்ல நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலுள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற புனித சீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமாகவும் சிறப்புமிக்க பேறு உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசன் தன் இசை திறமையால் 10 நரம்புள்ள வீணையில் சர்வேஸ்வரனை வாழ்த்துவேனென்ற மேரையாய் ஜபமாலி என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ராயேல் புதல்வரின் 150 ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் ஜபமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறை வல்லுநர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சித கேடயமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவருக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துருக்கரை தோற்கடித்து ஜபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான திமிங்கு முனிந்திரனுக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித்தருளிய கருணையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்தியமறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஓதி வந்த ஒரு பெண்ணின் கணவனை கடினமான அபவிசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருபையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியின் வருத்தத்தை பாராது ஜபமாலை தியானத்தில் ஜீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஈராந்த உதவி செய்தருளிய கிருபாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சனிக்கிழமை தோறும் உமது நாமத்தை குறித்து உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதின ஒருவனை பாவ தோஷத்தில் மாளாது அருள் புரிந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த சிறிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மறித்தபோது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெஸ்தையர் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை பக்தியாய் இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தருளிய கிருபாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்ததால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தள்ளிய தர்மபூரணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் வீழ்ந்து மறித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சதி மரணத்திலிருந்து விலக்கி ரட்சித்த கிருபாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய 2 பால பெண்களுக்கு உமது விலைபெற்ற பாதரட்சகைகளை கலட்டி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவையின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனையாகி அவர்களுக்கு பூமுடி புனைந்துள்ளிய சுகிர்த செல்வியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரும்படி தயால சித்தமாய் காத்திருக்கின்ற ஊரணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரமநாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்நியாச இல்லங்களிலும் கண்ணீர் மடங்களிலும் எப்போதும் ஜபமாலையினால் உம்மை துதிப்பதால் உமது சலுகையை அடைய செய்கிற உத்தம விரக்தியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஓதி உம்மை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கிற ஞான சஞ்சிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய நன்மார்க்கமாகிய ஜபமாலையை தந்தருளிய சுயிர்த சீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தேவ ரகசியங்களையும் சம்பூர்ணமாய் கொண்டிருக்கிற ஜபமாலையை தந்த ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்குனர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ஆதாரமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ஜெயசீலியாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல மோட்சவாசிகளுடைய ராக்கினியமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக, பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அனந்த தெய்வுள்ள சர்வீஸ்ரா, முக்தி பேறு பெற்றவளும் நித்திய கன்னிகையுமாயிருக்கிற அமலோற்பவ மரியாயே, ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜெபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். மங்களம் மங்களம். புனித ஜபமாலை மாதாவே, எசேக்கியல் என்னும் இறைவாக்குனர் காட்சியாய் கண்ட மனு உருவத்தின் குறிப்பினால் உமது மகிழ்ச்சியான மகிமையின் மறைபொருள் காணப்படுவதால் உம்முடைய ஆத்ம சரீரத்தின் பரிசுத்தனமாகிய ஏழு ஆனந்த மகிமைகளும் வெளியாகிட்டதாமே. நீர் அடைந்த இவ்வித மேன்மையான மகிமைகளை நாங்கள் ஜபமாலை தியானத்தில் சிந்தித்து அவைகளை பக்தியோடு தியானித்து பலனடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மங்களம் மங்களம். புனித ஜபமாலை மாதாவே, எசேக்கியல் என்னும் இறைவாக்கினர் காட்சியாய் கண்ட இடத்தின் குறிப்பினால் உமது வியாகுலத்தின் மறைபொருள் காணப்படுவதால் நீர் உமது திருக்குமாரனுடைய ஜீவிய காலத்தில் அனுபவித்த சொல்லறிய மனக்கிலேசம் பிரத்யட்சமாகின்றதாமே. நாங்கள் எங்கள் இரட்சகருடைய பீடை மரணத்தின் துக்க நிகழ்ச்சிகளை இச்சபமாலை தியானத்தால் சிந்தித்து உமது வியாகுலத்தில் பங்கு பேறு அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மங்களம் மங்களம். புனித ஜபமாலை மாதாவே, எசேக்கியேல் எனும் இறைவாக்கினர் காட்சியை கண்ட சிங்கத்தினதும் ராசாலை பட்சியினதும் குறிப்பினால் நீர் சரீரத்தோடு மோட்ச பரம ஆனந்தமடைந்த மறைபொருள் பிரத்யட்சியமாகின்றதாமே. குறித்த மோட்ச சிம்மாசனத்தை சூழ்ந்திருந்த நாலுவித ஜீவ பிராணிகளைப் போல நாங்களும் திருத்துவத்தின் பக்தி ராசனமாகிய உம்மை சூழ்ந்து ஜபமாலை தியானத்தால் கீர்த்தனை புரிந்து பேரின்ப பாக்கியத்தை அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும். விண்ணுலலுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.